ரொம்ப லேட் பண்ணாத. ஓகே செல்லம். சீக்கிரமா வந்து. நான் வந்தற செல்லம். நம்ம மச்சா சந்தோஷமா இருக்கறப்பல தெரியுது. பின்ன லவ் வந்தால அப்படியே நம்ம மச்சா. அப்படியே தலையில போட்டு திருப்புது. ஏ மச்சா ராவாசர கடிச்சா. ஏய் அவ பேச பேச அப்படியே கேட்னே இருக்கு மோ. இப்பலாம் நல்லா தான் இருக்கும். நீ டாக்டர் இல்ல 420 னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ பேசுற பேச்ச உன்னால காது கொடுத்து ஓட கேட்க முடியல. அப்படி அவளுக்கு தெரியும் போது நான் இத விட பெரிய இடத்துல இருப்பேன். ஏய் கோங் वाले தற்கொலை நம்ம மதத்துக்கு எதிரானதுதான் ஆனா அல்ல நம்மள ஒரு விவசாயியா படைச்சாரு இவள நினைச்சா நம்ம செத்து நம்ம போட்டு பிச்சைக்காரி ஏத்துறத விட ஒரு விவசாயியோட மகளாவே ஏய் முருகா பணம் ஏதாவது இருக்குமாடா எதுக்கு சாதிக்கு பாயசனம் வாங்கணும்டா என்னடா சொல்ற நீ விவசாயிகளோட கடைசி முடிவு தற்கொலை தானே அந்த முடிவே தான் நான் எடுத்துர்க்கேன் முட்டாள்தனமா பேசாதடா விவசாயிகளோட சாவ வெறும் நியூஸா மட்டுமே பார்க்கற நாட்ல தான் நாம வாந்துட்டு இருக்கோம் நமக்கு நாம தான் டா போறானு நீ சென்னை கிளம்பி போ என் ஃப்ரெண்ட் அங்க ரெண்டு மூணு பேர் பேங்க்ல வர்க் பண்றாங்க அங்க நீ ட்ரை பண்ணு உனக்கு கண்டிப்பா லோன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும்டா கண்டிப்பா கிடைக்கும்டா நீ கிளம்பு ஏ காங்கு சிக்னல் சக பார்க்கன இறங்கி அழுத்து போறாத ஒழுங்கா உன் கைய அமிக்கிட்டு ஏன் கையிலடா வாங்க கையடா ஏ இவேதுக்கு ஃபோன் பண்றா ஹலோ ஹே நான் ஜான்சி பேசுறேன் ஆ சொல்லு எங்க இருக்க நானா முக்கியமான வேலைய வெளிய போயிட்டு இருக்கேன் சாப்பிட்டியா என்ன பதிலே காணோம் நான் சாப்பிட்டேன் இப்ப நீ எங்க இருக்கற எங்க எம்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் லோன் விஷயத்துல வெளிய போயிருக்கேன் ஐயோ கோ யோ அந்த காங்க வர டார்ச்சர் பண்ண ஹலோ ஹலோ சரி நான் போயிட்டு வரேன் சரி ஓகே போ யார் மச்சான் ஜான்சியா ஆமாடா இவன் வேற சாவடிக்கிறான் வெங்கட் 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 இவன உக்கற விடா இந்த குரங்கு முஞ்சதுக்கு ஃபோன் பண்றான் யார் சொல்றா குரங்கு முஞ்சினு சதீஷ் நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ் ஃப்ரீயா தான இருக்க வந்துரு உனக்கு என்ன திமிரு இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன் உனக்கு எல்லாம் இந்த மூதேவை பண்ணி குடுக்குறான் ஏய் என்னடா கோபப்படுற ஃப்ரீயா இருக்கற உண்மை தான சொன்னேன் உன் பொண்டாட்டி அந்த பர்கர் வாங்கி ட்ரம் கூட ஓடி போயிருவா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எடுக்காது உன் மாமியார் கிட்ட பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கி நீ சாவ போற நீ ஒரு ஆண்டி இந்தியன்டா மச்சான் எனக்கு ஒரு டவுட் சொல்ல முடியாது போடா இந்தியன் தாத்தா தெரியும் அது யார் இந்தியன் ஆண்டி ஏ உள்ள கேங்கு முஞ்சா செம்ம காண்ட்ல இருக்கற மரியாதையா மூடு என்னடி கோச்சுக்குற ஏய் தண்ணிலையும் நியூ வீடியோவா நம்மளதான் பாக்குறல்ல ஆமா நம்ம கிட்டதான் வரா நீங்க சிங்கிளா ஆமா ரொம்ப நல்லவே அப்ப நான் சேர் எடுத்துறேன் இதுக்காடி குடிகாரன் கூலிங் பீரை பார்த்த மாதிரி பார்த்த நீங்க I'm sorry Satish. Yo, இப்படி திடீர்னு வேலைய விட்டு போனா நாங்க எங்க போறது? Satish mind your words. Sorry sir. உங்களுக்கே தெரியும் இந்த வேலைய எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சதுன்னு. என் ஃபேமிலியே இத நம்பி தான் சார் இருக்காங்க. என் கையில ஒண்ணும் இல்ல. சூப்பர் பாஸ் சொல்றத நான் செய்றேன். I'm sorry. கடவுளே கீழே குதிக்கும்போது கையில கால்ல உடம்புல தலையில எங்கேயுமே அடிபட கூடாதுரா விழுந்த உடனே பட்டுனு உயிர் போயிடணும் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு பேசாம எங்கேயாவது இஞ்சி மரப்ப வைத்தாவது பழச்சிருந்துருக்கலாம் சரியா சாவலம் தான் ஒப்பல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் என்னை மட்டும் காப்பாத்தாதப்பா கடவுளே ஏய் சதீஷ் கூப்பிடுறா புரியா இப்படி 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 இப்படி
காப்பாத்தினீங்க டேய் இவனை இப்படியே விட்டா வேலைக்காவது இவனுக்கு நல்லா சரக்கு ஊத்தி மட்டையாக்கிடணும் இல்ல நீங்க நைட்டே ஏதா பண்ணிக்குவான் டேய் வா சரக்கு வாங்கி கொடு ஏய் வேலை கிடைச்சதுக்கு சரக்கு வாங்கி தர சொன்னீங்க ஓகே வேலை போனதுக்குமா சரக்கு வாங்கி தரணும் ஆமாண்டா சரக்கு வாங்கி கொடுங்கடா ஜாலி சைடு சோட வாங்கி தரணும் வா சாதிக்கே எப்படி இருக்க ஏன் இருக்கேன் கேளுறான் எங்கெங்க அலைஞ்சு பார்த்துட்டான்டா எங்கேயுமே பணம் கிடைக்கல இனிமேல் முயற்சி பண்றது வேஸ்டா அப்பெல்லாம் மனச தளர விடாதடா வேற எங்கேயே பாப்போம் என்னடா ஆச்சு ஒரு பீர் கம்பெனிக்கார மேல வைக்கிற நம்பிக்கைய நாட்டுக்கே சோறு போற விவசாயம் மேல வைக்க மாட்டேங்கிறாங்க சாதிக்க விடுறா பாத்துக்கலாம் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றியானா நான் செத்து போயிட்டேன் அரசாங்கத்துல குடுக்கற பணத்தை வாங்கி என் வீட்டுல கொடுத்துறான் டேய் 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 சாதிக்க நான் வேண்டாம் சாவணும் நம்ம ஏண்டா வாழணும் மச்சா நீலாம் செத்து போயிட்டா நாங்க எப்பறம் உயிரோட இருப்போம் நான் இன்னும் சரக்கு வேணுமா இந்த குடிச்சு தலை தேங்க்ஸ்டா ஏய் பிரச்சனைக்கெல்லாம் சாவணும்னா எப்படி மச்சி ஏற்கனவே வேலை இல்லை கையில் காசும் இல்லை எஜுகேஷன் லோன் வாங்கி அந்த கடை வேற கழுத்து நிற்குது இதில் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேற காசு வேணும் வாழ்க்கையை பிடிக்கலடா மச்சா சைடிஸ் சொல்டா அந்த சிறுப்பேடா சாவ போறங்கிட்ட போய் சைடிஸ் கேட்டு ஆமாம் மச்சி எனக்கும் பஸ்ஸு மெடிக்கல் ஷாப்பு கிளினிக்குன்னு ஒரே நாய் பொழப்பா இருக்குது எனக்கு என்ன தெரியுமாச்சு ஐயோ ஏய் இன்னொன்னு கேளுங்கடா கேட்கலாம் மட்டும் சொல்லாம விட போற சொல்லு இன்னைக்கு கிளினிக்ல கடன் தொலையில தீ குளிச்சா டாக்டர் பணம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு என்ன பிளான் வச்சு நாம ஏன் கொள்ளையடி கூடாது சபாஷ் தேங்க்ஸ் சரியான பிளான் நம்மளா சேர்ந்து பொங்கலுக்கு வெளில வேணா அடிக்கலாம் கொள்ளையெல்லாம் அடிக்க முடியாது கொள்ளையடிக்கிறது ஏதாவது ஐடியா கொடுறேன் சாவறதுக்கு வேணா நான் ஐடியா கொடுக்குறேன் கொள்ளையடிக்கலாம் நீயே கொடுத்துக்கோ நம்ம ஏரியாவில் ஒரு தொழிலதிபர் வீடு இருக்குது அங்கே அச்சோன்னு வச்சுக்கோ செம்மையாக துட்டு பார்க்கலாம் மோசா எனக்கு குறைஞ்சபட்சம் 3 கோடி வேணும்டா பிரிண்ட் பப்ளிசிட்டி அப்போ 5 கோடி வேணும்டா ஓ உனக்கு எவ்வளோன்றதுதான் பிரச்சனை மற்றபடி கொள்ளையில அடிச்சிடுவேன் படடி சார் சைடு சொன்னால் என்ன வரது இதில் பாதி காசு போலீஸே பிடிங்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாத கேஸ்லாம் நம்ம தலையில கட்டிடுவாங்க நான் இப்போ ஆர்டர் எடுக்க வந்தியா வாங்க பாய் பிரதர் கீழ் ஃப்ளாட்டுக்கு வந்து 1 மாதம் ஆகுது ஏன் பேச மாட்டேன்றீங்க ஏன் பேச மாட்டேறீங்க ஏன் பேச மாட்டேன் ஏன் பேச மாட்டேறீங்க ஏன் பேச மாட்டேறீங்க ஏய் நீங்களே பேசினா அவர் எப்போ பேசுறாரு பேச விடுறா என்னையும் உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்க ஆமாம் நாங்கள் ஐபிஎல் டீம் வச்சுக்கிறோம் இவர் சேர வந்துட்டார் இவன் நம்ம ஏஜ் குரூப்லேயே இல்லை இவன் நமக்கு வேணாம் ஏ விடுறா நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நானும் உங்களோட சேர்ந்து கொள்ளடிக்க வரேன் பாத்தியா மொத்தத்தையும் ஒட்டி கேட்டு வந்துக்கிறான் இவன் டேஞ்சரு வேணாம் ஏ
சும்மாடா, நாம போட போற பிளான்ல தான் நம்ம தலைமுறையா செட்டில் ஆகும். அதுக்கு நாம ஒரு பேங்க்ல தான் கொள்ள அடிக்கணும். பேங்க்? யோ, சம பிளானியா? பேங்க்குக்கு போனா கோடி கணக்குல கொள்ள அடிச்சிடலாம். சம்மையா செட்டில் ஆயிடலாம். நான் மட்டும் சாவலான்னு பார்த்தேன், இப்ப எல்லாரும் எங்க சேர்ந்து சாவ போறீங்க. சாவுதான், நாளைக்கு மூடிக்கு வந்துருங்க, மாடிக்கு வந்துருங்க. நாளைக்கு எல்லாரும் பிளான் படி மூடிக்கு வந்துருங்க. நல்ல நல்லதா இது பர்ஃபார்மன்ஸ் செந்திரி. ஹலோ, ஏ போன் அடிக்கு போடுறா. சாரி மச்சான், நான் கூட காலிங் பண்ணி நினைச்சிட்டேன். ஹலோ, என்னங்க காஃபி பொடி சுகர் ஏதாவது வேணுமா? நைட்டு மீட் பண்ணப்ப காலையில் என்ன வர சொல்லியிருந்தீங்க. ஆம்பளைங்களை நாங்கள் வர சொல்ல மாட்டோமே. சரி வாங்க, உள்ள வாங்க சார், படுத்துக்க. அவர் மூஞ்சியை பார்த்தா வாங்கி எடுக்கிற அளவு கேவலமாக இருக்குது. என்னவா, நேற்று டாஸ்மாகில் பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயா, அது எப்படி சார் மறக்க முடியும்? சொன்னதே நான் தானே. ரெண்டு ஆஃபு, ஒரு குவாட்ரு, ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு, ரெண்டு ஆம்லெட்டு, ஒரு ஆப்பாய். பாத்தீங்களா சார் நண்பனே, என் தளபதிய நே தச்ச சரக்குலாம் ஒண்ணு விடாம கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? லூசு மாதிரி பேசலையா? நேத்து டாஸ்மாகில் சரக்கடிக்கும் போது பேங்க்ல கொள்ளடிக்கலாம்னு பேசணுமே. கொள்ளையடிக்குவா? யோ, என்ன நே தச்ச போதை என்ன தெரியலையா? எங்களை வந்து கொள்ளையடி கூப்பிடுற, மரியாதையா வெளியே போயிடு, இல்லை காங்க விட்டு கடிக்க விட்டுருவேன். நாங்கள் ரொம்ப தேசனா ஃபேமிலி, இட்லி கூட ஹாஸ்பிட்டல தான் சாப்பிடுவோம். நேற்று பேசும்போது மட்டும் பெரிய பார்த்தா கோய கோயன்னு இருக்கிற ஒச்சு போட முடியாது, பிச்சு போட்டுடுவேன். ஏய், போ சொல்றேன், வெளியே போ சார், போங்க சார். ஏய், யாராவன் திடீர்னு கொள்ளை இல்லைங்கிறான். அது நேற்று நைட்டு சரக்குல தண்ணி நிறையா கலந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம கூட இனிமேல் தண்ணி கலக்கூடாது மச்சான். சத்தியம் பண்ணுங்கடா. ஆ, சத்தியம் அம்மா, ப்ராமிஸ். ஐயோ, தாத்தா மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுகிறான், நீங்க மண்டை உடைக்க முட மாட்டான். மச்சான், ஜான் சீடா அடிச்சிருக்கூடாது. அடிப்பா அடிப்பா, நைட் எவ்வளவு டைம் ஃபோன் பண்ண தெரியுமா? நீ எடுக்க